தருமபுரியில் உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் மீன் கடைகளில் அதிரடி ஆய்வு. அழுகிய மீன்களை விற்பனை செய்தவர்களுக்கு அபராதம். தருமபுரி மாவட்டத்தில் இன்று உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் மற்றும் மீன்வளத்துறை ஆய்வாளர்கள் தலைமையில் தருமபுரி நகராட்சி மீன் மார்க்கெட் மற்றும் கடல் மீன் விற்பனையாளர்கள் உள்ளிட்ட இடங்களில் இன்று திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். தருமபுரி சந்தைப்பேட்டை பேருந்து நிலையங்களில் இறைச்சி கடைகளில் சோதனை செய்தனர். அப்பொழுது மீன்கள் கெடாமல் இருப்பதற்காக ஃபார்மலின் தெளிக்கப்பட்டு இருக்கிறதா என்பதை உணவு பாதுகாப்புத்துறையினர் சோதனை செய்தனர். இதில் ஒரு சில கடைகளில் பழைய மீன்கள் மற்றும் கெட்டுப்போன மீன்களை விற்பனைக்காக வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கெட்டுப்போன நிலையில் இருந்த பாறை, இறால், சுறா மற்றும் ஆற்று மீன் உள்ளிட்ட 130 கிலோ கெட்டுப்போன மீன்களை உணவு பாதுகாப்புத்துறையினர் ஃபெனாயில் ஊற்றி அளித்தனர். தொடர்ந்து பழைய மற்றும் கெட்டுப்போன மீன்கள் விற்பனைக்கு வைத்திருந்த 5 கடைகளுக்கு தலா 2000 என 10,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். இந்த ஆய்வின் போது மாவட்ட உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் பானு சுஜாதா, மீன்வளத்துறை உதவி இயக்குனர் சுப்பிரமணியன், மீன்வளத்துறை ஆய்வாளர் ஹசீனா பானு, உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் குமணன், நந்தகோபால் மற்றும் கந்தசாமி உள்ளிட்டோர் ஆய்வில் ஈடுபட்டனர். மேடம் கொஞ்சம் சென்ட்ரல் வாங்க மேடம். இந்த ஆ ஆ ஆ சாப்பிட்றதுக்காக டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஸ்பாட் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் ஃபார்மலின் கலந்த மீன்கள் எதுவும் இல்லை. ஆனால் கெட்டு போன மீன்கள் வந்து சும்மா 20-25 கிலோ அளவு பிடிக்கப்பட்டது. அதை அழிக்கவும் பட்டது. ஸ்ட்ரிக்டாக அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து வார்னிங் பண்ணிட்டோம், ஃபைனும் போட்டிருக்கோம். அதுவும் இல்லாத எல்லாருமே கோவிட் மெஷர்மெண்ட் வந்து கண்டிப்பாக பண்ணணும். இங்கே வேலை செய்கிறவங்க எல்லாமே தடுப்பூசி போ எடுத்துருக்காங்களான்னு வெரிஃபை பண்ணால் எல்லாருமே எடுத்துருக்குறாங்க. கோவிட் மெஷர்மெண்ட்டோடு நம்ம வந்து கடை நடத்தணும். அடிக்கடியும் இதே கூட திடீர் ஆய்வு தான் பண்ணணும். கடைக்காரங்களுக்கே தெரியாது, திடீர் ஆய்வு தான் பண்ணணும். கண்டிப்பாக அபராதம். அழுகிய மீனில் இல்லை எந்த உணவுப் பொருள் அழக கெட்டு போனதோ அழுகுனதோ ஸ்பாட் பெயின் கண்டிப்பாக போதும். அதுவும் இல்லாதான் சாம்பிள் எடுக்க முடியாத சாம்பிளும் எடுப்போம். சாம்பிள் எடுத்து கோர்ட்டு தண்டனையும் அவங்களுக்கு உண்டு. தரம் குறைவான மீன்களை வைப்பது, ஃபார்மலின் போட்ட மீன்களை வைக்கிறது, இந்த மாதிரி இருந்தால் சாம்பிளும் எடுத்து
உணவு பகுப்பாய்வு ஆய்வகத்துக்கு அமைச்சு அதில் ரிசல்ட் பேஸ்டாக கண்டிப்பாக கோர்ட் கேஸ் தான் அவங்களுக்கு வரும். பெனால்ட்டி மீன்வளத்துறையும் உணவு பாதுகாப்புத்துறையும் இணைந்து இன்றைக்கு திடீர் ஆய்வு மேற்கொண்டோம். பல மீன் கடைகளில் மேற்கொண்டோம். மக்களுக்கு பொதுமக்களுக்கு தரமான சுகாதாரமான சுத்தமான மீன் கிடைக்கணுங்கிறது தான் ஒரே நோக்கம். இதில் வந்து ஆய்வு மேற்கொண்டதுன்னா சுமார் 80 கிலோ மீன்கள் வந்து தரம் இல்லாமல் அழுகி போன மீன்கள் இருக்கிறது கண்டறியப்பட்டது. அதை உடனடியாக நாங்கள் வந்து அழிச்சிட்டோம். இது இந்த சோதனை வந்து தொடர்ந்து அடிக்கடி நடைபெறும். அதனால் வந்து கடை உரிமையாளர்களுக்கு இது வந்து ஒரு எச்சரிக்கையாக தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி தொடர்ந்து வந்து அழிவு போன பழைய மீன்களை விற்றுங்கன்னா கடுமையான அரசு சட்ட விதிமுறைகளின்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உங்களுக்கு எச்சரிக்கப்படுகிறது. கிலோ இத்தனை வகையான மீன் வந்தது, அது எத்தனை நாளைக்குள்ளார விற்கணும்னு இது பண்ணணும். ரிஜிஸ்டர் இல்லைன்னா அப்பப்போ நாங்கள் வந்து கள ஆய்வு ஆமாம் ரெக்கார்டு கட்டாயம் நீங்கள் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். நீங்கள் வைக்கணும் இல்லையா, நீங்கள் வாங்கி நீங்கள் தான் விற்கிறீங்க. உங்கள்கிட்ட இருந்து தான் பப்ளிக் போகுது. அதனால் நீங்கள் வந்து கட்டாயம் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். ஆ நீங்கள் ஒரு செஞ்சிருக்கிற ஒரே இது வந்து ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஆனால் அதனுடைய இது நடைமுறைகள்லாம் நீங்கள் வந்து சரியாக பின்பற்றலை. மாஸ்க் யாருமே போடாமல் இருக்கிறீங்க. இது வந்து கடுமையாக வந்து கண்டனத்துக்குரியது.